வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டேட் ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். இன்றைக்கி வந்து நேத்தோட விடுகதையோட பதிலுக்கு போகலாம். நேத்தோட விடுகதையோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையாடை உடுத்தியிருப்பாள் மஞ்சள் மகாராணி, அவள் யார்? முட்டை. கரெக்ட், முட்டைங்கிறது சரியான பதில். இப்போ இன்னையோட விடுகதைக்கு போகலாம். இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா, வளைந்து நெளிந்து ஓடுவாள், போகும் இடமெல்லாம் தாகம் தீர்ப்பாள். இது வந்து இன்னையோட விடுகதை. இதோட பதில் வந்து வரப்போகிற கதையில் இருக்கும், அதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நாளையோட கதையில் நான் அதை சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இன்னைக்கு கதை வந்து முயலும் ஆமையும் கதைங்க. முயலும் ஆமையும் கதையா? அது ரொம்ப பழைய கதையாச்சே. ஆமாம், கரெக்ட். முயலும் ஆமையும் கதை வந்து பழைய கதை தான், ஆனால் அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல போகிறேன். ஓ, ஓகே. ஓகே, முயலும் ஆமையும் இருக்குது, அது ரெண்டும் போட்டி வச்சுக்குது. முயல் வந்து வேகமாக ஓடுது, ஆனால் ஒரு இடத்துல போய் படுத்து தூங்கிடுது. ஆமை வந்து தூங்காமல் பொறுமையாக நடந்து 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 போய் ஜெயிச்சிருது. இது வந்து முதல் போட்டியில் ஆமை ஜெயிச்சிருது. ஆமை ஜெயித்த உடனே முயலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயல் வந்து கேட்குது, இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது. ஓ, ஓகே. ஆமையும் சரின்னு சொல்லுது. ரெண்டு பேரும் இன்னொரு தடவை போட்டி வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, முயல் சுதாரிச்சுக்கிட்டு நடுவில் தூங்காமல் இந்த போட்டியில் ஜெயிச்சிருது. இப்போ ஆமைக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஆமை வந்து உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கு. அப்போ அந்த வழியாக நரியார் வராங்க. நடந்த மொத்தத்தையும் கேட்குறார் நரியார். கேட்டுட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நீதிபதி இல்லாமல், சாரி, நடுவர் இல்லாத போட்டி எப்படி கரெக்டாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் திரும்ப இந்த போட்டியை வைக்கலாம். நான் நடுவராக இருக்கேன், விதிமுறைகளை நான் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு நரியார். ஓ, இது புதுசாக இருக்கே. ஓகே, சரி. ஓ, இலக்க நரி நிர்ணயிக்குது. முயலும் ஆமையும் திரும்ப போட்டியில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. முயலும் ஆமையும் ஓட ஆரம்பிக்குது. அப்போ வந்து முயல் வேகமாக ஓடுது, ஆமாம் வழக்கம் போல் மெதுவாக நடந்து வருது. ஒரு இடத்துல முயல் வந்து ஸ்தம்பிச்சு நின்றுருது. ஓ, அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய நதி ஓடிட்டுருக்கு. ஓகே, ஒரு ரொம்ப பெரிய நதி ஓடிட்டுருக்கு. முயலால் அதை கடக்க முடியல. ஆமாம் பொறுமையாக கடந்து இலக்கை அடைஞ்சிருது. ஓகே, இப்போ வந்து முயல் திரும்ப வருத்தமாக உட்காந்துருக்கு. ஆமாம் வந்து சந்தோஷமாக இருக்குது. நரி திரும்ப வருது, முயலை பார்க்குது. இப்போ முயல்கிட்டையும் ஆமைகிட்டையும் கேட்குது, இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்குது. ஓ, அது எப்படி? ஓகே, அது வந்து ரெண்டு பேரும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுது. ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க, ரெண்டு பேரும் ஜெயிச்சிடுறாங்க. எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில் ஓடும்போது முயல் வந்து ஆமையை தூக்கிட்டு ஓடுது. ஓ, நதியில் வந்து ஆமை வந்து முயலை தூக்கிட்டு ஓடுது. ஓ, இப்படி ரெண்டு பேரும் ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இதில் இந்த மொத்த கதையிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் புரியுதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டி நம்ம எப்போவும் கேட்டது தான். மூணாவது போட்டியிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். கரெக்ட், அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதில் வந்து அவங்க முன்னேற ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுதான் மூணாவது போட்டியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. நாலாவது போட்டி என்னென்னா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒற்றுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் இலக்கு நோக்கி பயணித்து வெற்றி பெற முடியும். இதுதான் நாலாவது போட்டியிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. சூப்பர், சூப்பர். ஸோ இன்னையோட கதை முடிஞ்சது. நாளைக்கு ஒரு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.